சத்சங்க வகையில் 44வது சத்சங்கம் செய்யுளில் 24வது செய்யுள் உள்ளது 40 அனுபந்தம். ஆதலினால் அறிவு மயமாம் சுத்த இதயத்தே அகத்தை சேர்க்கும் சாதனையால் வாதனைகளோடு வாயு ஒடுக்கமுமே சாரும் தானே. அதாவது இந்த ஆகாசத்தை விட சுத்தமாக ஆகாசத்தை ஒண்ணுமே களங்கப்படுத்த முடியாதுங்க. ஸ்தூல ஆகாசம் ஆனாலும் அதிலேயும் அவைகள் கூட வந்து அணுக்கள் அணுத்துகள்கள் விசைகள் இவைகளால் ஆக்கப்பட்ட ஆல்ரெடி பல கட்டுமான பொருட்கள் அதில் இருக்கின்றன. எல்லாமுமே வந்து உற்பத்தி இருப்பு ஒடுக்கம்ன்ற ஒரு மயக்கம் கொண்ட இயந்திரகதியான சுழல் தான் இந்த பிரபஞ்ச தோற்றம். ஸோ இதில் படைப்புக்கே படைப்பே இங்கே இல்லை, சுத்தமாக இருக்கின்றது, தான் தானாக இருக்கின்றது, வெறும் சந்நிதி மாத்திரம், வெறும் சூரியன் எங்கேயோ இருக்கு, இங்கே உயிர்கள் எல்லாம் அங்கங்கங்கிருந்து, ஆனால் அந்த சூரியனிலிருந்து வரும் உஷ்ணமும் வெளிச்சமும் இங்கு உயிர்களை உயிர்ப்பிக்க செய்தலும் தாவரங்களை துளிர்க்க செய்வதும் வந்து கூட வந்து ஊடகங்கள் வந்து அதாவது பயோஸ்பியர்ன்ற உயிர்கோள மண்டலம் வந்து இதெல்லாம் செயல்படுத்துது. ஆனா இந்த மனிதனா வந்தவனுக்கு பார்த்தோம் அப்பேற்பட்ட ஒரு பெரும் கருணைங்க. அதுவும் வந்து எப்ப நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உணர்ந்தவர் இருக்கும் போதுதான் நடக்குது. உணர்ந்தவர் தான் இப்படியெல்லாம் நுணுக்கமாக அதை எடுத்து சொல்ல முடியும் அப்படிதான் சொல்றாரு. அந்த பொருள் வந்து இந்த போலி உயிர் இது உணர்ச்சியிலேருந்து நான் பாவத்திலேருந்து பிரபஞ்ச மனத்திலேருந்து எல்லாம் போலி கூட்டங்கள், அவைகளெல்லாம் அவைகளெல்லாம் போய் போலிகள் பொய்கள் இவைகளுக்கு இருப்பே இல்லை அப்படின்றதெல்லாம் உணர்ந்து இந்த இவைகளினுடைய தோற்றங்கள் மறைவுகளுக்கு அப்பாற்பட்டு தேசகாலங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த பொருள் தான் தானாக முழுமையாக உள்ளது அப்படின்றத தன் இதயத்துல ஒடுங்கி உணர்ந்து அனுபவிச்சு அதை எடுத்து சொல்றது வந்து பெரும் பாக்கியம். அந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு பெரும் பாக்கியம். இல்லாட்டி நீங்க வந்து பிரம்மாண்டமான இந்த இயற்கை வந்து அதனுடைய மறைப்பு வந்து லேசுப்பட்ட மறைப்பு இல்லைங்க. நீங்களா இதை மீறி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு சாதாரண மனிதன் என்ன பண்ணுவான், என்னவோ பேசிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு கூட்டம் பேசுது, ஏதோ ஒரு கூட்டம் கேக்குது அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் இ வில் மிஸ். இதுல எல்லாம் வந்து படித்தவர்கள் எல்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய பண்டிதர்கள் இருப்பாங்க, வைஸ் சான்சலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அதாவது நுணுக்கமான சுட்டறிவுல ஈடுபட்டு அதில் பாண்டித்யம் பெற்ற எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் எட்டாதது உங்களுக்கு எட்டி கொண்டிருக்கின்றதுன்னா அப்பேற்பட்ட பூர்வ அனுகிரகம். ஏதோ முந்தைய பிறவிகள் வரைக்கும் இந்த பிறவியிலையும் சரி விட்டகுறை தொட்டகுறையாக முற்பிறவிகளின் பயன்களாக அங்கு ஏதோ சாதுக்களுக்கு நல்ல கைங்கரியங்கள்லாம் செஞ்சிருக்கீங்க, செல்ஃப்லெஸ்ஸா வாழ்ந்திருக்கீங்க. இல்லாட்டி வந்து பூமியில எங்கேயோ 750 கோடி மக்கள்ல ஒரே ஒரு குரூப்புக்கு வந்து ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உணர்ந்துகிட்டு இருக்கீங்க, நேரடியா பார்க்க வைக்கிறான், பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி நடக்கும், எப்படியா வந்து இதுக்கு இந்த இவ்வளோ பெரிய மயக்கம், மாய பிரபஞ்சம் அது. அந்த மாய பிரபஞ்சத்துல தன் உள்நோக்கி உள்நோக்கி பார்க்கிறது, உள் கடந்து செல்லுதல், தானுன்ற ஒரு பொருள் இப்படி எல்லாம் இருக்குன்றத தினம் தினம் கேட்டுக்கொண்டிருத்தல், சதா இதிலேயே தோய்ந்து கொண்டிருத்தல், இதெல்லாம் நடக்கணும்னா எப்பேற்பட்ட அங்க வந்து சுபவாசனைகள் வந்து இதுதான் இதுதான்னு உங்ககிட்டயும் உங்க மூலமாகவும் அது அறிவித்து கொண்டு உங்களையும் தெளிவுபடுத்திக் கொண்டிருந்தாலே இது நடக்கவே நடக்காது. என்னது இது, ஏன் இப்படி நான் இவ்வளோ எக்ஸ்கிளமேஷனோட சேர்த்து சொல்றேன், வை டு ஐ வண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரபஞ்சத்திலேந்து நம்மளுடைய நான் வரைக்கும் எல்லாம் டைட்டா மாயாஜாலம் மயக்கம்.
நீங்க நினைச்சு பாருங்களேன், காத்தால எழுந்ததுல இருந்து உங்களுடைய உணர்ச்சிகள் நீங்களாக, அது இந்த உலகத்தில் பழகிய பழக்க வழக்கங்கள், உறவுகளுடன் நீங்கள் கொண்டிருக்கும் அந்த பற்று பாசம் எல்லாமுமே ஏதோ சீர்தூக்கி பார்க்கப்பட்டு தெளிவுபடுத்தப்பட்டு அவைகளிலிருந்தும் ஆசுவாசம் வாங்கியிருந்தாதான வந்து உள்நோக்கிய பயணத்துக்கு இவ்வளவு ஆர்வமா வந்து இங்க உட்கார முடியும். இங்க உள்ள என்ன இருக்கு? வெளியில புள்ள கூட பேசிட்டு இருக்கிறதோ, பேரங்கூட கொஞ்சிட்டு இருக்கிறதோ, பேத்தி கூட கொஞ்சிட்டு இருக்கிறதோ, ஏதோ டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ, யூடியூப்ல வேற ஏதோ விவகாரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ, கதை புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறதோ, அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதோ, இந்த ஜென்மத்து வாழ்க்கையை புரட்டி 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 திருப்பி திருப்பி பேசி பேசி ஓஞ்சு போறதோ, கம்பாரிசன்ஸ்ல இப்படி போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில இது எப்பேற்பட்ட ஒரு உத்தமமான ஒரு உள் திரும்புதல், அதற்காக இந்த 24 மணி நேர வாழ்க்கையை ஒப்படைத்தல், தனி இருப்பை இருக்க விடாமல் செய்தல். தனி இருப்பை இருக்க விடாமல் செய்தோம்னால என்ன அர்த்தம்? பிரபஞ்சத்தையே நாம் நமக்குள் கடந்து கொண்டிருக்கின்றோம் அர்த்தம். அத பகவான் வந்து கிளியரா என்டர்ஸ் பண்ணி சொல்றாரு. ஆதலினால் அறிவு மயமாம் சுத்த இதத்தை அகத்தை சேர்க்கும் சாதனையால், சுத்த இதயத்தை அது எப்பவுமே சுத்தம், ஆழ்ந்த உறக்கம் சதா இருக்குங்க. யார் பார்க்கறாங்க அப்படின்னா, இங்க வந்து வெறும் துக்கத்தினால வருபடுதலும் மாத்திரம் அதை வந்து சேர்க்காது. ஒரே துக்கம், அதனால ஏதோ ஒரு எஸ்கேப் ரூட் கிடைச்சது, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, அதனால அதுல ஈடுபடுறேன் அப்படின்ற ஆர்கியூமெண்ட் மாத்திரம் போராது. அங்க அருளும் இருக்கணும், சுபவாசனையும் இருக்கணும், தனக்காகவே பிரத்யேகமாக தாகம் இருக்கணும். தனக்கு இந்த எண்ணம் முக்கியம் இல்லை, எனக்கு இப்போ இந்த உணர்ச்சி எனக்கு முக்கியம் இல்லை, இங்க யார் கூடயே பேசிட்டு இருக்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு இந்த சத்சங்கம் போகணும், 7 மணிக்கு அங்க போய் உட்காரணும், என்னவோ அது என்னை ஈர்க்கிறது, உள்ளிருந்தும் என்னை ஈர்க்கிறது, வெளியிலிருந்தும் இவர் மூலமாக அந்த பொருளை குறித்தே தொடர்ந்து ஒரு யாகம் போல வேள்வி போல அந்த சுத்த இதயமானது பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. எல்லா இடத்துலயும் பிரகாசிச்சுட்டு இருக்கு, எல்லாரும் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வெகு, அதாவது மிக மிக இன்சிக்னிபிகண்ட் பர்சன்டேஜ், அவ்வளவுதானே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எதை இது வந்து உணர்த்தி கொண்டிருக்கின்றது? எந்த பொருள் சதா ஸ்புரித்துக் கொண்டிருக்கின்றதோ அந்த பொருளில் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தால்தான் எந்த காலத்திலும் என்ன மயக்கம் போட்டு விழுந்தா கூட வந்து ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. எழுந்த பிறகு உடனே பார்க்கறதே வந்து பொருள் தான், எண்ணங்கள்ல போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல, உடம்பா இருக்கிறது இல்ல, பொருளு பொருளு பொருள், என்ன பொருள் அது? சுத்த இதயம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு நடக்க கூட தெரிய ஆரம்பிச்சிடும், ஆனாலும் போக்கு எங்க இருக்கு? ஒரு ஹால்குள்ள விளையாடும், அந்த வீட்டுக்குள்ள விளையாடும், தோட்டம் இருந்ததுன்னா கொஞ்சம் சாயந்தர வேலையில அழிச்சிட்டு போவாங்க, கள்ளங்கபடம் மற்ற அது மாட்டுக்கு அங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு தானும் கழிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கும் இல்ல, அதை விட கோடி மடங்கு வந்து இந்த தன்னை நோக்கி அந்த சுத்த இதயத்தை நோக்கிய பார்வையை பார்த்து கொண்டு இருந்தாலே அப்பேற்பட்ட கழிப்பு, திகட்டுவதே இல்லை. அதுக்கு இந்த புலன்களை கூட திறந்து வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, கண்கள் திறந்துகிட்டு கூட உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஏன்னா எண்ணங்கள் இருக்க போதில்லை, தனி உணர்ச்சியாக இந்த உடம்பில் ஒருவனாக நாம் வாசம் செய்து கொண்டிருப்பது இருக்க போவதில்லை. பொருள் பொருளா இருக்க போகுது, அது பேசாமையே விளக்கிக்கிட்டு இருக்க போகுது, பார்க்காம நம்மளோட சேர்ந்து தானாகவே அது இருந்து கொண்டிருக்க போகின்றது. அதனால உள் பார்வைன்றதும் ஒண்ணும் இல்லாம, இதுக்கு எப்படி ஒப்பிடுவாங்கன்னா, ஒரு ஏரியிலயோ குளத்திலயோ இல்லாட்டி கிணற்றுலயோ ஒரு இந்த தவளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி சேர்ந்ததுக்கு குடத்தை அப்படி இறக்கி விட்டா இந்த சாதகம் வந்து முதல்ல ஆரம்ப காலத்துல தெரிஞ்சும் தெரியாமையும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும்.
அதாவது வந்து அதுவும் தெரியும், ஆனா அது அப்பப்பதான் வந்து தெரியும். தெரிஞ்சது இங்க பழகிறதுனால இங்க அப்படியே கோட்டை விடப்பட்டா போல அப்படியே மறந்து போயிடுவோம். ஆனா இது நல்லா இருந்த மாதிரி இருந்தது, காத்தால எல்லாம் நல்லா இருந்தோம், தெளிவா இருந்த மாதிரி இருந்தது. மத்தியானத்துல இருந்து எண்ணம் புரியாத ஏதோ ஒரு சோகம், எண்ணம் புரியாத பயம், தனியான மனமாக நானாக நான் வாழ ஆரம்பித்திருக்கேன். திடீரென்று காத்தால நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி குடத்துல பாதி தண்ணி நிரம்பி இருக்கும், மீதி இப்படியும் இப்படியும் ஆடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க மேல இருக்கிறவங்க இப்படி இப்படி கொஞ்சம் ஆட்டுவாங்க, ஆட்டும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியை உள்ள போட்டுக்கோம், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ, அப்புறம் என்ன மூழ்கி போடும். இரண்டரை விளிம்பு மத்தரம்தான் குடத்தை பிரிப்படுத்துமே தவிர கிணற்றில் ஒரு பொருளாக அது ஆகிவிட்டார் போல அந்த நிலையும் இங்க இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவனுக்கெல்லாம் எங்கேயும் போக்கே கிடையாது, ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்த மாதிரி தான் இதுக்குள்ளேயே தான் ஸ்விம் பண்ணிட்டு இருப்பான். அது இந்த உடம்புல உடம்பு ஸ்விம் பண்ணல, உடம்பு குடம் இல்லை, மனம் கூட குடம் இல்லை, அதெல்லாம் கடந்தாச்சு. ஏப்பா பாரு வந்து ஏகமா முன்னீர் உரு சருக்கரை உருவென என் உரு ஓயும் அப்படின்னு பகவான் வந்து ஒரு இதுல சொல்லுது. அருணாச்சல அஷ்டகத்துல வந்து மூணாவது பாட்டோ என்னமோ அதுல சொல்லுது, முன்னீர் உரு ஆற்று தண்ணீர் ஊற்று தண்ணீர் மழை தண்ணீர் மூன்றுமாக இருக்கின்ற சமுத்திரத்தில் இரண்டரை ஒரு சர்க்கரை பொம்மை கலந்தார் போல கரைந்தார் போல பிரிக்கவே முடியாது. மழை தண்ணி கூட திருப்பி பிரிக்க முடியாது, ஆற்று தண்ணியும் பிரிக்க முடியாது, ஊற்று தண்ணி எந்த தண்ணியும் சமுத்திரத்துக்கு போன தண்ணிய இனம் கண்டுபிடிச்சு பிரிக்க முடியாத அளவுக்கு சமுதிர ஜலமாக மாறிவிடும். அத போல தனி உரு ஓய்ந்து தனி எண்ணங்கள் ஓய்ந்து தனி மனம் ஓய்ந்து தனிமைக்கு காரணமான அகந்தை அழிந்து சுத்த இதயம் பரம்பொருள் மயம் பெரிய சுழற்சி, பெரிய சுழற்சி. காற்று எப்படி வந்து சூறை காற்று அடிக்கும்போது என்ன சுழற்சி, பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் வந்து அந்த ட்விஸ்டர்னு சொல்லப்படுகின்ற சுழற்காற்று அதெல்லாம் வந்து எப்படி அப்படியே நாசம் பண்ணுது ஒரு கிராமத்தையே. புயல் கடந்த பூமின்ற மாதிரி வீடுகள் எல்லாம் அப்ரூட் செய்யப்படுகின்றன, வேரோடு பெயர்த்து எடுக்கப்படுகின்றன, வண்டியெல்லாம் அப்படியே பறக்குது, விலங்கினங்கள்லாம் அப்படியே பறக்குது ட்விஸ்டர்ல. இதெல்லாம் அமெரிக்காலெல்லாம் நிறைய நடக்கும். அங்கெல்லாம் பேர்பட்ட சுழற்சி, மாயாஜால சுழற்சி. தனி மனிதன் கிட்ட அவன் எண்ணமே வந்து விஷயமயமாக போட்டு புரட்டி கொண்டிருக்கின்றது. இப்பேற்பட்ட அகத்தை வந்து ஒரு ஒரு உணர்ந்தவனுடைய சந்நிதியானது என்ன பண்ணுது, ஜஸ்ட் லைக் தட் காமிச்சு 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 உங்களையும் அம்மயமா ஆக்கிடுது. பொய் அகம்தான் அப்படியே கொண்டு போய் சேர்த்துடுவோம். என்ன சாதனை, சரணாகதி தான் சாதனை. எதையாவது உங்களை போய் யாராவது கேட்டாங்கன்னா என்ன சாதகம் பண்ணிருக்கீங்கன்னு, ஒன்றும் இல்லை தினம் சத்சங்கம் கேட்போம், எப்போ பாரு சத்சங்கம் கேட்போம், எப்போ பாரு உள்ள இருப்போம், என்னங்க உள்ள என்னங்க இருக்கு அங்கே இருக்கிறதுக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. என்னையும் நிறைய பேர் கேட்பாங்க, என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு கேட்பாங்க, என்னதான் உள்ள பண்ணுறோம், என்னதான் உள்ள பண்றதுக்கு உள்ள ஒத்தனும் இல்லையேப்பா, அதனால கம்முன்னு இருப்பேன், சும்மா இருப்பேன், சும்மா இருத்திலே சுகம். அதுல என்ன சொல்றார் பகவான், ஆதலினால் அறிவுமயமாம் சுத்த இதயத்தை அகத்தை சேர்க்கும் சாதனையால் வாதனைகளோடு வாயு ஒடுக்கமும் சாரும் தானே. வாதனைகள்னா என்ன, வாசனைகள், கம்ப்ளீட்டா வாசனைகள். என்ன வாசனை, என்ன இவனால உலகம் வச்சுட்டு இருக்கான் இவன், நான் பாவம் உணர்ச்சியா இருக்கிறதே உலகத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுது ஏதா பண்றது அப்படின்னு எண்ணம் எண்ணங்கள்ல ஒயாம வந்து பின்னி பிணைஞ்சு மயங்கி கிடக்கு. அது அப்படியே அறுத்து எறியணும்ல, அந்த அந்த திடம் கூடணும்ல, அதுதான் நீங்க வாழ்நாள் பூரா என்னமோ ஜென்மம் எடுத்தாலே உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் புஸ்தகங்கள்லாம் முடிச்சுக்கிட்டு கதை கேட்கிற மாதிரி தினம் சீரியல் பாக்குற மாதிரி
உள்ள எப்படி பெருகணும், அப்படியே சொரூப சொரூபமயம் பெருகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். எட்டர்னல் பில்கிரிமேஜ், எல்லை இல்லாத ஒரு தீர்த்த யாத்திரையில மூழ்கி கிடக்கா மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும். நேற்றைக்கும் இன்றைய காலை விழிப்புக்கும் என்ன வித்தியாசம், உள்ள ஆளே இல்லாம போயிட்டு இருக்கான். தனி உணர்ச்சிகள் எழுந்து தனிமையை எந்த விதத்திலையும் உருவாக்காமல் அப்படியே எழும் இடத்திலேயே இல்லாமல் மறைந்து கொண்டிருக்கின்றன. அதை தேடி கீடி பிடிக்கவே வேண்டாம். சூரியன் ஒரு கண்டினியூட்டியை தன்னுடைய கோள்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா என்ன பண்ணுது, இது இது ஓயாம 24 மணி நேரத்துக்கு தனக்குள்ளே அப்படி சுத்துறதுனால இன்னைக்கு காத்தால ஊதிச்ச சூரியன் இப்ப சாயந்தரம் மறைஞ்சாச்சு, திருப்பி காத்தால ஊதிக்க போகுது. இது சுத்துது, இது இயக்கமயமா இருக்கு. இந்த இயக்கத்தோட நம்ம தெரியாம வந்து நம்மளுடைய நான்பாவம் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதை வந்து உணர்ந்தவர் தானே சொல்லி, இந்த நாளும் நீ கிடையாது, இந்த போன பகலும் நீ கிடையாது, வரப்போற இரவும் நீ கிடையாது, தேசமும் நீ கிடையாது, இந்த பூமின்ற தேசமும் நீ கிடையாது. அந்த இதெல்லாம் இந்த உடம்பு உருவாவதற்கு காரணங்கள். இந்த உடம்பு கூட ஏன் வந்திருக்குன்னா, இந்த வாசனைகள் மயமாக வந்தது கூட ஏன்னா, சுப வாசனையா இந்த ஜென்மத்துல நீ முடிக்க போற. எந்த பொருளோ அந்த பொருள் பொருளே தான் நீ இனிமே. உடம்பு சும்மானா காட்டி 5 கோஷங்கள் ஆதாரத்துல உள்ள இருக்கிற புள்ளி மாதிரி இருக்கிறது அறியாம, நான வந்து அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன அறியாம, மூலவரை பத்தியே அறியாம. மூலவர் யாரு, அசைவின்மை, மௌனம், ஸ்டில்னஸ், சைலன்ஸ், அவ்வளவே. பெரிய சயின்ஸ் ஒன்றும் கிடையாது. ஆனா கழிப்பு மயம், கழிப்பு இங்க விழிப்பு நிலையில உணர்ச்சிகள்ல பழக்க வழக்கங்கள்னால அந்த இன்பத்தினுடைய ஒரே ஒரு திவலைய வந்து இந்த நான்பாவம் எடுத்துக்கிட்டு இந்த பிறப்பை கொடுக்குது. என்ன பண்ணுது, அங்க ஸ்வீட்டு சாப்பிடு நல்லா இருக்கும், இந்த உறவை வந்து அப்படியே பழக ஆரம்பி, இந்த உறவு கிட்ட ஏதோ உனக்கு இன்பம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும் அப்படின்னு இந்த நான் ஏன் மயக்கமுறுது, நான் கிட்ட அது பதிஞ்சு கிடக்கு. எதனுடைய சாயல் பதிஞ்சு கிடக்கு, ஆழ்ந்த உறக்கத்தினுடைய ஒரு திவலைங்க. ஆழ்ந்த உறக்க சுகத்தினுடைய ஒரு திவலை தான் இந்த பிரம்மாண்டம் சுத்திக்கிட்டே கிடக்கு. பேய் மாதிரி அலையுது. பூச்சிகள் எல்லாம் என்ன பண்ணுது, பூச்சிகள் பறவைகள் எல்லா இனங்களும் என்ன பண்ணுது, சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போதே அது இது பட்டாம்பூச்சி எல்லாம் மலருக்கு மலர் மலருக்கு மலர் போய் தேனை எடுத்து சாப்பிடுறா போல நம்ம நான் பூரா வியாபிச்சிருக்கு. ஏதோ இன்பம், இன்பம் இருக்குன்ற ஒரு சத்தியத்துல வந்து நான் வந்து எழுந்துக்கு, நான் வந்து உயிர் பெறுது உணர்ச்சி மூலமாக. மாறாக துன்பம் அனுபவிக்கும் போது என்ன ஆகுது, ஐயோ இதுல இருந்து தப்பிச்சா போறோன்றது இன்னொரு பிராக்டிஸ் ஆகுது. துன்பத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வகையை வச்சுக்குது நானு. அதுக்கு வேண்டிய என்ன வகையராக்கள், துன்பம், தீமை, கெடுதி, சுகமற்ற நிலைகள் அப்படின்ட்டு என்னென்னவோ, இன்பமற்ற நிலைகள், இதெல்லாம் ஆப்போசிட். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு செட்டை வச்சுக்கிறது, இதுல எல்லாம் தொடர்ந்து ஈடுபடுறதுக்கு ஒரு செட்டை வச்சுக்கிறது, அதுதான் இன்ப துன்பம் சுக துக்கம். மொத்தத்துல எங்கேயோ இருக்கு, எங்கேயோ அங்க இருக்கு. இந்த உடம்பு அனுபவிக்கும்படியாக, உடம்புக்குள்ள இருக்கிற எண்ணங்களை அனுபவிக்கும்படியாக, காதில் விழுற செய்திகளை அனுபவிக்கும்படியாக, உணர்ச்சிகள் அனுபவிக்கும்படியாக, நாக்கு அனுபவிக்கும்படியாக, காமம் மூலமாக அனுபவிக்கும்படியாக, ஆணுக்கு பெண்ணிடம் சுகம் இருப்பது போல, பெண்ணுக்கு ஆணிடம் சுகம் இருப்பது போல ஒரு பெரிய மயக்கம். பெண்கள் ஓயாம ஆண்களை தவிர்த்து அவர்களால் நினைப்புகளில் கூட வாழ முடியாத நிலை போல, ஆண்களுக்கு பெண்களை தவிர்த்து சுகம் கிடைக்க, சுகம்ன்றது வந்து அவங்க தான்ன்ற மாதிரி எல்லாம் கட்டி போட்டிருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லா ஆப்ஜெக்ட்ஸோட ஆப்ஜெக்ட்ஸ் கட்டி போடப்பட்ட மாதிரி காம உணர்ச்சிகள் எல்லாமும் எதோட சாயல், ஆழ்ந்த வரக்கத்துல முழுகி. எப்படி அந்த குடம் வந்து இரண்டரை
கிணற்றுக்குள் ஜலமயமாக மாறி பிரிவினை இல்லாமல் இருக்கின்றதோ அத்த போல வந்து ஜீவத்தன்மைன்ற ஒரு ட்ரேஸே இல்லைங்க. பிரதிபலிக்கும் சிதாபாசன் பிரதிபிம்பமாக தோன்றும் இந்த பிரபஞ்சம் லவலேசம் கூட அற்ற தான் தானாக இருக்கும் சுரூப சுகமயமாக இருப்பதனுடைய ஏதேதோ சாயல்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின் இருக்கிறதுனால்தான் சாதகத்தினுடைய கடைசி காலத்திலையும் திருப்பி 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 அவைகளுக்கோசரம் உயிர் போய்கிட்டே இருக்கு. இது வந்து உணர்ந்தவர்களுக்கு கிளியரா தெரியும். உணர்ந்தவர்களுக்கு என்ன தெரியும், இதையும் இவங்களெல்லாம் கடக்க வைக்கணும், அதனால வந்து நல்லா உரமேத்தணும் அப்படின்ட்டு அவங்க பொழுதன்னைக்கும் அதுல லீடர் போல இருந்துகிட்டு முன்னோக்கி சென்று கொண்டே இருப்பார்கள். கொஞ்சம் கூட உங்களை தளரவே விட மாட்டார்கள். உங்களுக்கு வந்து பொருள் இதுன்னு தட்டுப்பட்டிருக்கும், ஆனாலும் வாசனைகளுடைய வீரியமும் கூட சேர்ந்து ஆடும். அதனால்தான் அந்த குடம் வந்து அப்படி அப்படி கொஞ்சம் தண்ணியை நிரப்பிக்கிறது இந்த பக்கம் இப்படி ஆடுறது, இப்படி இப்படி ஆடிட்டு இருக்கிற டைம் போல அது இருந்திருக்கும். ஒரு சமயத்துல வந்து தீர்க்கமாகிவிடும். அது எப்படி வரும், பொருளும் காமிக்கும் என்கிட்ட இன்பமே இல்லை, நீ ஏன் இன்பம் நினைச்சுன்னா நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு பணம் வந்து காமிக்கும், புகழ் வந்து காமிக்கும், உறவுகள் வந்து காமிக்கும், உங்களுடைய சுட்டறிவில் நீங்க படிச்சதெல்லாம் வந்து காமிக்கும். எல்லாம் என்ன பண்ணும், உள்ள கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாம் எக்ஸ்பீரியன்சஸ் கொஞ்சம் நஞ்சம் இருந்தா கூட எங்க கிட்ட இல்லைன்னு அவைகள் வந்து கிளீனா கையை விரிக்கும். இது உலகத்து இன்பம், உடல் மூலமாக அடையப்படுகின்ற இன்பம், நினப்புல தான் எல்லாம் இருக்கு. காமம்லேருந்து காம சுகத்திலேருந்து கட்டுப்படுத்த முடியாத மாதிரி இருக்கிற உணர்ச்சி மயமா வெறி ஏறி இருக்கிற மோகம் முதற்கொண்டு எல்லாமுமே எப்படி இருக்கு, சும்மா ஏற்றப்பட்டவைகள், அறியாமையால் ஏற்றிக்கொண்டது நான் தனக்குள்ளே அங்க இருக்கா மாதிரி இங்க இருக்க தவறே கிடையாது. காமம் தவறு கிடையாது, மோகம் தவறு கிடையாது, எந்த இன்பமும் தவறு கிடையாது. அவைகள்லாம் எதற்கு இருக்கு, எங்க கிட்ட ஒண்ணும் இல்லப்பா, நீ யா நினைச்சுக்கினா நான் என்ன பண்ணுவேன். இது எல்லாருக்குமே தெரியும், ஆண்களுக்கும் தெரியும் பெண்களுக்கும் தெரியும். ஆனா இந்த உண்மைய தனக்குள்ள அவனால சொல்லிக்க முடியாது, அவங்களால சொல்லிக்க முடியாது, உணர்த்திக்க முடியாது. ஏன்னா சிக்கிக்கொண்டே ப்ராப்ளத்தில் சிக்கிக்கொண்டே காம வயப்பட்டு கொண்டே சபலப்பட்டு கொண்டே சபலங்களை வைத்து கொண்டே சபலங்களை எப்படி தாண்டது, சபலங்கள்ல தானே மூழ்கி கிடக்கு மனம். தவறு கிடையாது அங்க வந்து. திருப்பி எது சுபவாசனைகள் முழிச்சிக்கல, குரு அருள் சித்திக்கல, காரண காரியம் இல்லாம இதையே தேடின்னு வந்திருக்க மாட்டான். ஒரு சசங்கத்தை கேட்பான், அதுல இருந்து பிடிச்சின்னு தொங்குவான் அந்த சசங்கம். அப்புறம் என்ன ஆகும், அவனுக்கு மீதி இருந்த அத்தனை வாசைகளுமே அங்க வந்து எரிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அப்படியே மாறினவன் எப்படி மாறினான்னு தெரியாது, அப்படியும் நடக்கும். சார வேண்டியது என்ன, மெய் அறிவு இருக்கு ஒரே அறிவு, மெய் இருப்பு இருக்கு ஒரே இருப்பு, மெய் உணர்வு, உணர்வு அதுதான் இறை, அதுதான் கடவுள் தன்மை, அது யாரோ கிடையாது எதுவோ கிடையாது. இந்த அஞ்சு கோஷங்கள் அனைத்தும் விழிப்பு நிலை தாண்டவம் அனைத்தும் பிரபஞ்சத்தோடு சேர்த்து அத்தனையும் காணல் நீர், அவைகளுக்குள் இருப்பு இல்லை. ஆதலினால் அறிவுமயமாம் சுத்த இதயத்தை அகத்தை சேர்க்கும் சாதனையால் வாதனைகளோடு வாயு ஒடுக்கமுமே சாரும் தானே அப்படின்றார். வாதனைகளோட வாசனைகளோடு வாயு ஒடுக்கமும் சாரும் தானே. அறிவு சுரூபமான தூய சச்சித்தான இதயத்தில் மனதை அதனிடம் சேர்க்கும் சாதனத்தினால் வாசனைகளின் அழிவும் பிராணவாயுவின் ஒடுக்கும் தானாகவே அடையக்கூடும். இவங்க பிராணவாயு பிராணவாயுன்னு சொல்றாங்க. பிராணனே பிராணன் என்ன, ஜீவத்துவம் ரெண்டும் தனித்தனியா இல்லைங்க, அஞ்சு கோஷங்களும் வந்து பின்னி பிணைஞ்சு கிடக்கு. ஒரு பூமி மாதிரி ஒரு சின்ன உருண்டை ஒரு கோலி எடுத்துங்க, கோலியினுடைய மைய பகுதியில் இருப்பது வந்து ஆனந்தமய கோஷான்ற காரண சரீரம். எதுக்கு காரணம், அது
அறியாமையாக இவன் வாழ்வதற்கு காரணமாக இருக்கின்றது. என்ன அறியாமை? இந்த பிரபஞ்சத்தையும் தன்னுடைய தனியான இந்த உடலையும் தேகத்தையும் கடந்து ஒரு பொருள் இருக்கின்றது அப்படின்னு அவன் கண்ணுக்கு எதிர்க்கியே அதை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்தூல கண்ணுக்கும் மிஸ் பண்றான், மனக்கண்ணுக்கும் மிஸ் பண்றான், புத்தி கண்ணுக்கும் மிஸ் பண்றான். மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சாதனை எங்கேயோ இல்லை, இங்கேயே மிஸ் பண்றோம். எழுந்த எடுத்த எடுப்புலயே மிஸ் பண்றோம். அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது ஆனந்தமய கோஷா, அது வந்து அறியாமை மயமாக இருக்கிறது. ஆனந்தம் எங்கேருந்து இதுக்கு வர்றதுன்றதை அங்க விசாரிக்க, தூக்கத்தையே எடுத்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டரா இங்க யாரும் விசாரிக்கல, நம்ம விசாரிச்சுட்டு இருக்கோம். நீங்கள்லாம் அதனுடைய பெனிஃபிஷியரிஸ். வேற ஒண்ணுமே வேண்டாம், பெரிய பாண்டித்யம் வேண்டாம், புத்தகம் படிக்க வேண்டாம், வேற எத்தையுமே ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன்னா உன்னதமான தலத்தில் தலம் உள்ளே இருக்கின்றது, அதை கடப்பதற்கான குருவருள் உங்களுக்கு சித்திச்சிருப்பதுனால, உங்களுடைய சுபவாசனைகளும் இதுவா இருக்கிறதுனால, இதை விட்டு எப்படி வந்து ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு போக்கிடமே கிடையாது. அது நன்றாக தன் காலில் தான் நின்று செயல்பட சிந்திக்க ஆரம்பிக்கிறதுக்கு 14 வயசு வரைக்கும், 14 வயசு வரைக்கும் வேண்டாம், அந்த இளமை பருவத்தில் வந்து அந்த குழந்தை பருவத்தில் அது விட்டு விலக முடியாது. அத போல நீங்க வந்து சதா வந்து உள் சூழலை விட்டு விலகாமல் இருக்கும்பொழுது அங்க என்ன சொல்றாரு அவரு, ஆனந்தமய கோஷாலேந்து ஸ்தூல அன்னமய கோஷா வரைக்கும், என்ன உயிர் பிரின்சிபிளா நீங்க உடம்பா இருக்கிறதே, நீங்க எப்படி எந்த பாவத்துல இருப்பீங்க? பெண் பெண்ணாவே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆண் ஆணாவே நினைக்க வேண்டிய அவசியம், வேறு உணர்வா தான் நினைப்பீங்க. அதுதான் அறியாமையே தகர்க்கறீங்க. அதால் அருணாச்சல அக்ஷரமண மலையில் கூட என்ன சொன்னேன், அப்படியே உங்களை வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி, ப்ரோக்ராம் எங்க எழுதப்பட்டிருக்கோ, எங்க ஒரு படம் வந்து பென்ட்ரைவ்லயோ மேல சேட்டிலைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி உங்க கம்ப்யூட்டர்ல வச்சு அன்னைக்கு கரெக்டா 6 மணிக்கு அது ஆன் ஆக போகுது, அதுக்கப்புறம் அவங்களே அழிச்சிருவாங்க. ஜஸ்ட் இதை எடுத்து இது பண்ணுங்கன்னு வாங்க, அந்த பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணாதான் அவங்களுக்கு உங்களுக்கு உங்க தியேட்டர்ல தெரியும். அந்த மாதிரி அங்க 2000 பேர் பாக்குறாங்க, 3000 பேர் பாக்குறாங்க. அத போல வந்து இந்த இடத்திலேயே உள்ளுக்குள்ளேயே இந்த சூழல்லையே நீங்க நிக்கிறதுன்றது உங்களை வையாம வந்து பலப்படுத்தும். அதுதான் கர்ப்ப கிரகம், அதுக்கு மேல மிஞ்சிதுன்னு ஒண்ணுமே கிடையாது. அதுல நிக்க நிக்க வாசனைகள் எப்படி போச்சுன்னே தெரியாது, எப்படி பாதுகாக்கப்பட்டோம் நம்மளுக்கு தெரியாது இல்ல. நம்மளுடைய 4-5 வயசு வரைக்கும் நாம் தலை நிமிர்ந்து நம் எண்ணங்களாக நம் படிப்பாக சின்ன ஸ்கூல்ல சேர்ந்ததுலேருந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷனா வாழறது வரைக்கும் அந்த பீரியடுக்கு முன்னாடி யார் எப்படி இந்த உடம்பை பாதுகாத்தார்கள், இதனுடைய மனோச்சூழ்நிலை என்ன இருந்தது, எதுவுமே தெரியாது இல்ல. அந்த மாதிரி சதா காலமும் அந்த பொருள் இருந்துட்டு இருக்கு. இந்த ஜென்மம் இல்லை, புல்லா பூண்டா எல்லாமாக இருந்த காலத்தில் எல்லாம் அப்பொருள் இருந்திருக்கிறது. அதனால அப்பேற்பட்ட வாசனைகளோடு வாயு ஒடுக்கமும் சாரும் தானேன்னு அர்த்தம். கடைசியா ரொம்ப அசைந்து கர்ம இந்திரியங்களுக்கும் சரி ஞான இந்திரியங்களுக்கும் சரி பிராணந்தான் உயிர் பிரின்சிபிள் தான் வந்து கண்ணினோட பார்வையா இருக்கு, காதனோட கேட்டலா இருக்கு, உடம்புல செரிமானம் பண்றதா இருக்கு, கை கால்கள்ல லோகோமோட்டிவா அசைவதாக இருக்கின்றது. சோ சகலமாக இருக்கும் இவைகளும் ஒட்டுமொத்தமாக சாரும் தானேன்னு என்ன, அதாவது இங்கே நீங்க சாதகம் பண்ற காலத்துல, அதாவது இந்த சசங்கங்க கேட்டு நீங்க வாழற காலத்துல 24/7 வந்து இது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஏன்னா எடுத்த இடத்துலயே என்ன பண்ணுவீங்க, எண்ணங்களே கடந்து நிற்பீங்க. அதாவது பிராணமய கோஷாவை கடந்தாதான், பிராணமய கோஷம்னா என்ன, உயிர்ப்பு, உயிர்ப்பு உடம்பு பூரா இருந்து தனி உணர்ச்சிகளா இருக்கிறதெல்லாம் கடந்தாதான் எண்ணத்தை கடக்க முடியும். ஒரு காமத்தை கடக்கிறதுன்னா என்ன அர்த்தம், உங்களை உடம்பாவே நினைக்க கூடாது ஃபர்ஸ்ட், நேரடியாக சந்நிதியில கர்ப்ப கிரகத்துல இருக்கும் பரம்பொருளாகவே நினைக்கிற அளவுக்கு பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷாவா இருக்கிற புத்தியில் இருக்கிற இரட்டை உணர்ச்சிகள் ஏவியா இதய இவைகளாகவே இருந்து கொண்டிருக்கும் ஒரு நாள் பூரா விழிப்பு நிலை தூரம் இருக்கும் நான்பாவம், கனவு நிலையில் தோன்றும் நான்பாவம், இந்த ரெண்டு இடத்துல தான் நான்பாவம் இருக்கு, மீது எல்லாத்துலயும் அவர் ஆளை காணும், அவர் பொய்யன். சோ அப்பேற்பட்ட பாக்கியம் இங்கு வந்து கிடைக்க பெற்று நேரடியாக
வாசனைகளோடு வாயு ஒடுக்கமும்னா என்ன, உடல் ஒடுக்கம், வாயு ஒடுக்கம், எண்ணங்கள் ஒடுக்கம், புத்தியினுடைய உணர்ச்சிகள் ஒடுக்கம், நான்பாவமே ஒடுங்கி அறிவுமயமாம் சுத்த இதயத்தை அகத்தை சேர்க்கும் சாதனை அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுதான் இந்த செய்யுள் அற்புதமா சொல்லியிருக்கார். பகவான் என்ன பொழிப்புரை கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். விளக்க உரை. ஒரு காலத்திலிருந்து பிறகு ஒரு காலத்தில் மறைந்து போகும் உலகப் பொருட்களைப் போல அசத்தாக இல்லாமல் சதா காலமும் நான் என்னும் இயல்புடன் விளங்கும் அறிவுமயமாக சுத்த இதயத்தில் புற விஷயங்களையே தேடி ஓடிக்கொண்டிருக்கும் மனதை செலுத்தி தன்னை யார் என்று விசாரித்து தன் மூலத்தை நாடும் சாதனத்தினால் மனப்பயிற்சி பெருமாகில் பிறப்பிற்கும் அதன் துன்பங்களுக்கும் வித்துரூபமாக மனதின் படிந்திருக்கும் சகல வாசனைகளும் அழிந்து நாசமடையும் ஆழ்ந்து அறியத்தக்கது நம் ஆத்மஸ்வரூபமே. அதையே லட்சியமாக கொண்டு இதயத்தை நாடி சென்றால் உழன்று திணறிக்கொண்டிருக்கும் மனக்கலக்கம் நீங்கி அத்துடன் வாயுவின் ஒடுக்கமாகிய பிராண நிரோதனமும் சித்திக்கும். வினைகளெல்லாம் வெந்து முளைப்பு திறனை இழந்து மாண்டுவிடும். பிறகு எஞ்சி இருப்பது இன்பமயமான அகண்டானுபூதியே. மனமானது மற்ற வழிகளில் ஆத்மாவை தேடுவதை விட தன் மூலத்தை நாடி ஆழ்வதே குறி தவறாத சரியான மார்க்கமாகும். மனம் தன்னை தேடுவதனால் தன் உருவத்தை இழப்பது நிச்சயம். அப்படியே அந்த செய்யுள் வந்திருக்கு. முன்னீர் உரு சருக்கரை உருவென என் உரு ஓயும். இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானா மாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னமோ ஞாபகம் வந்ததுன்னு. கரெக்டா அந்த வார்த்தை கூட மாறல, அதை வந்து இங்க போட்டிருக்காங்க. ஆத்மாவை அடைவதற்கு பல உபாயங்களில் இருந்தாலும் நான் என்னும் அகம்பிருத்தி மூலமாகவே இதயத்தலாழ்வதே பலம் பொருந்தியதும் விரைவில் பலன் தரக்கூடியதும் ஆகும். காரணம், இந்த அகம்பிருத்தி மனதின் ஒவ்வொரு செயலோடும் சம்பந்தமுடையது. எந்த ஒரு எண்ணமும் நான் என்பதை பற்றி கொண்டே தோன்றுகிறது. ஆனால் நான் என்னும் அகம்பிருத்தியோ வேறு எந்த எண்ணத்தின் உதவியும் நடாமல் தானே தனித்து நிற்கிறது. நேற்றுக்கு கூட பார்த்துட்டு இருந்தோம், ரெண்டு மூணு நாள் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது வந்து பிரபஞ்ச மனம், பிரபஞ்ச மாயை, பெரிய மாயை, பெரிய இயந்திரகதியான ஒரு பிரபஞ்சம், அதனுடைய மயக்கமே பெரிய மயக்கம். இங்கே வந்து இங்கே அதிபதியா, இந்த மயக்கத்துக்கு அதிபதியா லோக்கல் லீடர் போல, லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் போல இருப்பது நான் பாவம். நான் பாவம் உதிக்கிறது தெரியாது, ஆனால் உணர்ச்சி மயமாக இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். கோப உணர்ச்சியோ, சாந்த உணர்ச்சியோ, மோக உணர்ச்சியோ, என்ன உணர்ச்சியோ, அந்த உணர்ச்சியை மேலிட்டு நிறைய எண்ணங்கள் அவதிப்படுவது இந்த உடல் கொண்ட பிரதிபலிக்கப்பட்ட உணர்ச்சிகளும் எண்ணங்களுமா இருக்கிற நான் பாவம். ஆனால் நான் பாவம் இருக்க மாதிரியே காமிக்கிறது. அதனால துக்கம் அனுபவிக்கும் போது கூட நம்ம துக்கம்தான் அனுபவிக்கிறோமா இல்லாட்டி என்ன நடக்குதுன்னு தெரியாத எப்போ பாரு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் நான் பாவம் தான். அதனாலதான் இதை போய் நீங்க எங்க எப்படி கரைப்பீங்க? இது ஆல்ரெடி உணர்ச்சி மயமாயிடுது, எண்ண ஓட்டங்களா இருக்கு. இதை போய் நீங்க போய் தியானம்னு எப்படி என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? இந்த லெவலுக்கெல்லாம் கூட இந்த சொல்லி கொடுக்குறவங்க, வெளியில தியானம் சொல்லி கொடுக்குறவங்க, அவங்களுக்கு அந்த கற்பனை கூட கிடையாது. இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஞானம், ஞானம்ன்றது எங்கேயோ இருக்கு, நம்ம என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பொறுமா. அதனாலதான் வந்து இங்க வந்து உலகம் வந்து அப்படி ஆட்பட்டு இருக்குன்னா அப்படி அவங்களும் அனுபவிக்கணும்னு இருக்கு போல் இருக்கு. அறியாமை பெருகி அவங்க வந்து எங்கெங்கயோ மிஸ்டைரக்ஷன்லாம் பண்ணி எல்லாரையும் கெட்டு குட்டிச்சவராக்கி இன்னும் எடுப்பிறவி சோழண்டு சோழண்டு வா. மனம் டெத்துல முடிவடைகிறது இல்லை, நான் பாவம் முடிவடைய விடாது. நான் பாவத்தை நேரடியா ஈகோவை பிடிக்காம வேற சாதகம் பிரபஞ்சத்துல கிடையாது. என்ன பிரபஞ்சத்தினுடைய, பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்றவர் இவர் தானுங்க. பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்றவர் இவர் தானுங்க. இந்தியா பூரா ஆணை, கவர்மெண்ட் ஆர்டர் பாயணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், தேச தலைவர் அறிவிக்கணும்ல, ஜிஓ பாஸ் பண்ணணும்ல, அடுத்த நாள்ல இருந்து அது பாயும் இல்ல. அத போல இங்க பிரபஞ்சம்
பொய்யாக சிருஷ்டிக்கப்படுறது கூட இதனால தான். அதனால பிரபஞ்சமே இல்லை. பிரபஞ்சமே இல்லாத இடத்துல நம்ம வந்து அதை உணரணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட அது சுகமயமாக ஆகணும் இல்லை. வேற என்ன சாதகம் வந்து சுகத்தை கொடுக்கும்? சுகம்னா என்ன? சொரூபத்தை காமிக்கும். நான் என்ற பாவம் வந்து பொய்யன் தெரிஞ்சு போயாச்சு. எப்படி வருது? அது பார்த்துக்கிட்டே இருந்தாதான் தெரியும். பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்க பாக்குறது? நான் வந்து எண்ணமா வரும்போது எண்ணம் வந்ததுன்னா நான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உணர்ச்சி வரும்போது நான் இருக்கு தெரிஞ்சுக்கலாம். நானே தனியா பார்க்க முடியாது. புரிஞ்சுதா? ஜலம் வந்திருக்கு, கையை வச்சா சூடா இருக்கு. பட் எக்ஸாக்டா இப்ப வந்து 104 டிகிரிஸா, 103 டிகிரிஸா, 102 டிகிரிஸா, 97க்கு மேல இருந்தாலே அப்நார்மல். எவ்வளவு டிகிரிஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? தெர்மாமீட்டர் வைக்கணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுட்டு அப்படி எடுத்தா அது ஏறி காமிக்கும். 102 டிகிரி ஜுரம் இருக்குன்ட்டு அதுல இருக்கிற பாதரசம் அப்படி ஏறி காமிக்கும். அதே போல இங்க வந்து கோபம் வந்துதானே நான் உள்ள வந்து சீண்டி விட்டுடுச்சுன்னு அர்த்தம். நான் பத்திக்கிட்டு எரியுது கீழே. அதனால எண்ணத்துல பிறுபிறுன்னு என்னவோ பேசுறோம். உடம்பே சூடு, கோபத்தின் சூடு, கோப கணையாக மாறி இருக்கின்றது. ஆனா இதனுடைய சொரூபம் என்ன? இந்த நானே அற்று ஒரு தலமாக ஆழ்ந்த உறக்கத்தில் பரம்பொருளாகவே இருக்கும். வெறுமை உடம்பு மாத்திரம் நல்லா ஆரோக்கியமா இருக்கிற ஒரு ஆள் இல்லை. மனம் மாத்திரம் வந்து இந்த பாதையில இருக்க மாதிரி ஒரு சாதகம் பண்ணிட்டு இருக்கிற ஆளே கிடையாது. நம்ம பரம்பொருளே, பிறந்தவனே இல்லை. ஆனா பிறந்தவன் இங்க எப்படி இருக்கான்? சின்ன பின்னமாகி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கான். அது எங்க தெரியும்? எஃபெக்டில் தான் தெரியும். எல்லா எஃபெக்டும் எங்க? எண்ணங்கள்லாம் வந்து காரியங்கள். காரணம் என்ன? நான் பாவம். நான் பாவத்திலிருந்து பதிவு வந்துகிட்டு இருக்குங்க. நீங்க உற்பத்தி பண்ணல, உங்க எண்ணம் உற்பத்தி பண்ணல, உங்க உணர்ச்சியும் உற்பத்தி பண்ணல. நான் பாவம் நேத்துக்கு ராத்திரி தூங்குற வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல விதவிதமாக இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. அது தன்னுடைய அனுபவங்களை எடுத்து விடுறத எங்க போய் நம்ம கரைக்கிறது? எந்த நதியில போய் கரைக்கிறது? எந்த கடல்ல போய் கரைக்கிறது? எந்த மத தலங்கள்ல போய் கரைக்கிறது? அதெல்லாம் ஆரம்ப பாடங்கள். அதனுடைய உச்சி பாடம் தானே நம்ம வந்திருக்கோம். உச்சக்கட்ட பாடம் தானே, உச்சக்கட்டமா உணர்றதுல தானே. அதனாலதான் வேற மார்க்கமே இல்லை. அகம்விருத்தி மூலமாக இதயத்தில் ஆழ்வதே பலம் பொருந்தியதும் விரைவில் பலன் தரக்கூடியதும் ஆகும். இதனால என்ன வருது? என்ன நிறைய வந்ததுன்னா தெரிஞ்சுக்கலாம். உள்ள வந்து நான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு, ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, உடம்பு சூடாயிருக்கு, அதனால ஜுரமாக தெர்மாமீட்டர்ல வெளில தெரியுது. எண்ணம் நிறைய வந்துகிட்டு நிறைய யோசனை போய்கிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய யோசனையும் ஜாஸ்தியாகும். ஏன்னா உள்ள வந்து அது கிளறிக்கிட்டே இருக்கு. நான் ஜுரமும் நானுடையது, உடலும் நானுடையது, உலகமும் நானுடையது, எண்ணமும் நானுடையது, பிறப்பே நான் ஆழ்ந்த உறக்கத்துல இதுவே எதுவுமே கிடையாது. ஏன்னா நானே கிடையாது, பிறப்பும் கிடையாது, மனமும் கிடையாது. அதனாலதான் டெத்தும் இல்லை இங்க. உண்மை எங்கேயோ எப்படியோ சர்வோ ஃபுல்லா இருக்கு. சோ நான வந்து பாக்கறத தவிர வேற ஒரு சாதகம் இல்லை. அதுவும் கண்ண மூடி எங்கேயோ போய் லயத்துக்கு ஆட்படவே கூடாது. தியானம்ன்றது ஒரு லயம். எப்படி லயம்? தியானம் சொல்லிக்கிட்டு நீங்க கண்ணை மூடும்போது என்ன பண்றீங்க? நிறைய எண்ணங்கள் எல்லாம் தவிர்க்கறதுக்கு அவைகள்லாம் இதெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் வரக்கூடாது, அது மாத்திரம் இருக்கணும், அது மாத்திரம் இருக்கணும் அப்படின்னு மீதியெல்லாம் விளக்குற ப்ராசஸும், ஒண்ணு மாத்திரம் இருக்கணும்னு தக்க வைக்கிற போராட்டமும் ரெண்டும் நடக்கிற இடத்துல அது என்ன? அது பேர் என்ன? தியானமா? அது இதுக்காக உட்காந்தீங்க? உள்ள யுத்தம் பண்றதுக்காக உட்காந்தீங்க? இட் இஸ் நாட் அன் எக்ஸ்க்ளூஷன் ப்ராசஸ், இட் இஸ் நாட் ஏ ஃபோக்கசிங் ப்ராசஸ் டூ, ரெண்டுமே கிடையாது. இதுக்கு அடிப்படையாக தியானம் பண்றதுக்கு கூட வந்து ஒரு வழிமுறையாக இங்க சொல்லுங்க. அந்த அளவுக்கு தியானம் வரைக்கும் எதுவுமே இங்க வந்து எல்லாம் ஓபன்ல நடக்கணும். எப்படி நடக்கணும்?
கண்ணை மூடு பரவாயில்ல, ஆனா உள்ள ஆளா இரு. இருந்து வருவதும் எது தோன்றுவதும் தோன்றாததும் சகலமுமே நான் பாவம். நான் பாவம், நான் பாவம், நான் பாவம் சொல்லிட்டு எண்ணத்து மூலமா நான் பாவத்தை இனம் கண்டுபிடிச்சுக்கிறது, உணர்ச்சி மூலமா நான் பாவத்தை இனம் கண்டுபிடிச்சுக்கிறது, இதுல தொடர்ந்து இருக்கும் பொழுது என்ன ஆகுது, நான் பாவமே என்ன பண்ணுது, ஊட்டு ஓடிப்படுது. அதனாலதான் இவ்வளோ திடமாக சொல்றாங்க, அகம்விருத்தி அதாவது நான் என்னும் எண்ணம் மூலமாக உணர்ச்சி மூலமாக விளைவுகளாக எண்ணங்களும் உணர்ச்சிகளும் பொங்கி பொங்கி வந்து கொண்டிருங்க. இவையெல்லாம் விளைவுகள், விளைவுகள் இருந்தாலே வினையான மூலமான அது இருந்து கொண்டிருக்கின்றதுன்னு அர்த்தம். ஸோ அகம்பிருத்தி மூலமாக இதயத்தில் ஆழ்வதே பலம் பொருந்தியதும் விரைவில் பலனாக பலன் தரக்கூடியதும் ஆகும். காரணம் இந்த அகம்பிருத்தி மனதின் ஒவ்வொரு செயலோடும் சம்பந்தம் உடையது. ஆமா அதுதானங்க மூலமே. விழிப்பு நிலை மனிதனாக தன்னை நம்மை ஆண் உடலிலோ பெண் உடலிலோ பெண் உணர்ச்சிகளிலோ ஆண் உணர்ச்சிகளிலோ நல்ல உணர்ச்சிகளிலோ கெட்ட உணர்ச்சிகளிலோ இன்பத்திலோ துன்பத்திலோ சகலத்திலும் நம்மை ஐக்கியப்படுத்தி வைத்திருப்பது நான் பாவம் மூலமாக தான் நம்ம ஐக்கியப்பட்டிருக்கோமே தவிர, அதனால தான் நேரடியாக இந்த மார்க்கத்தை உபதேசித்த ஒரே டைரக்ட் ரூட், ஃபாஸ்ட் ரூட், இமிடியட் ரூட், பலன் தரக்கூடிய ரூட் என்ன, விளைவுகளான எண்ணங்கள்லேருந்தும் விளைவுகளான உணர்ச்சிகள்லேருந்தும் வினையாக அவைகளுக்கு காரணமாக இருக்கின்ற நான் பாவம் வெளியில் வர ஆரம்பிக்கும். நான் பாவம் நேர உணரப்படும் பொழுது அப்போ என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, பியூட்டிஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, பரிபூர்ண மாற்றம். இதை தவிர வேற எந்த மார்க்கத்திலையும் மாற்றங்களே கிடையாது. என்ன மாற்றம், அவனே ஆழ்ந்த வர்க்கத்தில் இல்லை. அதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து காத்தால எழுந்துக்கும் போது, தூக்கத்திலிருந்து எழுந்து கொள்ளும் போது, திரும்பி உறங்க செல்லும் பொழுது, இங்க வந்து எண்ணங்கள் ஓயும் தூங்க செல்லும் பொழுது, தூக்கம் நிறைய நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கும், இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட இடத்துல நாம்ன்றது என்ன பொருள்னு பார்த்தா சுரூபமாகவே நாம் இருப்போம். நான் பாவம் அங்க அடியோடு மறைந்து சுரூபம் வரும். சுரூபம்ன்றது தனி பொருள் இல்லை, முழு பொருள். அதுதான் வந்து அதுலதான் வந்து இது வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு தனி கொடுத்தணும் நடத்த ஆரம்பிச்சது. எது நான் பாவம், எண்ணங்களோடையும் உணர்ச்சிகளோடையும் உடம்புகளோடையும். அதனால இவைகள் எல்லாம் விழும் தலம் வந்து அந்த தலம். அதனாலதான் இது அந்த இந்த இப்பாவத்தை நம்ம வச்சுக்கணும். மேலும் நான் என்ற எண்ணத்தை தேடுவது அகந்தையின் ஏதோ ஒரு ரூபத்தை தேடுவதில்லை, இது அந்த எண்ணத்தின் உதிக்கும் இடம் ஏதென்று தேடுவதுமாகும். அப்படி அதன் மூலத்தையே நாடுவதனால் அகங்காரத்திற்குள்ள அத்தனை ரூபங்களையும் கடந்ததாகும். அகங்காரத்திற்கு பல உருவங்கள் இருந்தாலும் நமக்கு நேரடியாக தொடர்புடையதும் மறுக்க முடியாத ஆதாரமாக இருப்பதும் இந்த நான் என்னும் தோற்றமே. அதனால் அதன் மூலமாக உள்ளே ஆழ்ந்து விசாரிப்பது எளிதாகிறது. அதாவது பிரம்மாகார விருத்தின்றாங்க. பிரம்மம்னா என்ன, ஆன்ம உணர்வு, ஆழ்ந்த உறக்க நிலை. அந்த நிலைக்கு இட்டு செல்லும் ஏதோ நேரடியான அங்கேருந்து இது வர பிரபஞ்சம் வருது. ஃபர்ஸ்ட் நம்மளையும் சேர்த்து பிரபஞ்சம் வருது. ஆனா அவ்வளோ நுணுக்கம், ஆனா ஆனந்தமயங்க, ஆனந்தமயங்க. பூலோகம்னு சொல்லப்படுற இந்த பூமியினுடைய ஹிருதயமே வந்து திருவண்ணாமலை, அதுவும் முக்கியமாக அந்த மலை காந்த சக்தி கொண்ட அந்த மலைன்னு சொல்லி பகவான் கூட சொல்லுவார். அதை போல வந்து நமக்குள்ள இருக்கிற சுரூபம் தாங்க கம்ப்ளீட் பிரபஞ்சம். அதுலேருந்து வர நான்னால பிரபஞ்சம் வருது. பிரபஞ்சமும் பொய், நானும் பொய். ஆனால் நான் உதிக்கும் இடம் சுரூபம். அந்த நானை சுத்தி சுத்தி நிற்கும் பொழுதே வந்து கழிப்பினுடைய உச்சத்திற்கு நாம் சென்று விடுவோம். இதுதான் இந்த செய்யுளினுடைய அற்புதமான இது அர்த்தம். என்ன இது, உண்மை, பரமசத்தியம். 24/7 விளைவுகளாக இருக்கும் நான்பாவத்தின் விளைவுகளாக இருக்கும் எண்ணங்களை கடந்து விடுங்கள், உணர்ச்சிகளையும் கடந்து விடுங்கள். அப்போ வினையாக மூலமாக இருக்கும் நான் என்னும் பாவம், அதுக்கு வடிவம் கொடுக்காதுங்க, அது வந்து எண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கும், உணர்ச்சியை பிடிச்சுக்கிட்டு இருக்கும். உணர்ச்சியும் எண்ணமும் இல்லாமல் அது வெளியே வராது, நான் தெரியாது. ஆனால் உணர்ச்சியும் எண்ணமுமா நீங்க
கொதிப்படைந்திருப்பீர்கள், இல்லாட்டி குளிர்ந்திருப்பீர்கள், இன்பம் சொல்லுவீங்க, துன்பம் சொல்லுவீங்க. பட் இதுக்கு பின்னாடி நிற்கிறது தான் நம்மளுடைய பணி. இதை வந்து உணர்ந்ததுனால, வந்து உணர்ந்துக்கிட்டே சதா இதிலேயே தோஞ்சி இருக்கிறதுனால, இதை கடந்து பொருள் மயமாக அனுபவித்து கொண்டிருப்பதனாலேயே அறுதியிட்டு நான் கூறுகின்றேன், தைரியமாக இப்பாவனையிலேயே நான் பாவத்தின் பின்னாலேயே இருந்து, நான் பாவமே இல்லா இருந்தாலே இல்லாம உதிக்கும் இடத்தில் ஒடுங்க சுரூபம் வந்துடுது. கொஞ்சம் ஒரு செகண்டு கூட இருக்காது, அங்க போய் நின்றோன்னா இல்லாம போயிடும். அவ்வளவே. இத்துடன் நான் இன்று முடித்துக் கொள்ளுகின்றேன். நம்ம நாளைக்கு மாலை 7 மணிக்கு உள்ளத 40 அனுபந்தத்தில் சந்திப்போம். மற்றும் வேற ரமணன் ஆன்சர்ஸ்லையும் ஏதோ சசங்கள்லாம் எடுத்திருக்கு, அதையும் போடுவார் அவர். அதுலேயும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பாருங்கள். உலகெங்கும் இது பரவட்டும். எல்லாத்துலேயும் ஜஸ்பி சசங்ஸு, டிரான்சண்டின்னு, அப்புறம் ரமணன் ஆன்சர்ஸ், ஃபேஸ்புக்கு, இது எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை மாலை நாம் சந்திப்போம். நீங்கள் உடனடியாக உள்தோய்ந்து பொருளில் தோய்ந்து அம்மயமாக தொடருங்கள். இது ஒன்றுத்த தவிர நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், அது பார்த்துக்கும். ஏன்னா பொருள் ஒன்று தான் பிரபஞ்சமாகவும் காணல் நீர் தோற்றமாக இருக்குது. பிரபஞ்சம் நமக்கு முக்கியம் இல்லை, பொருள் தான் நமக்கு முக்கியம்.